ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஒரு அவுட்டிங் போன வ்ளாக் பார்க்கலாம் பெருசாக எங்கேயும் சுற்றுறதுக்கெல்லாம் போகலங்க நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது பிகாஸ் ஊர்லேருந்து வந்திருக்கோல்லோ ஸோ எல்லாமே ஸ்டாக் அப் பண்ணணும் அதுக்காக தான் போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட்க்கு டிமார்ட்டில் சில ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு நானும் சூப்பர் மார்க்கெட் போகணும் அது கூடவே சேர்த்து அந்த குட்டி கடையில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கணும் நெக்ஸ்ட் வீக்குக்கு ஸோ சேர்த்தே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு பெரிய டிமார்ட்டும் இல்லைங்க டிமார்ட் ரெடி அப்படின்னு ஒரு குட்டி ஷாப் தான் இருக்குது அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இருக்காது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ப்ளஸ் ஃபுட் ஐட்டம் எதுவுமே அங்கே இருக்காது இன்றைக்கி டிமார்ட் போனதோட பர்பஸே ரெண்டே ரெண்டு பாக்ஸ் வாங்குறதுக்கு தாங்க அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு தான் பிகாஸ் ஒயர்ஸ் கேபிள்ஸ் எல்லாமே அங்கங்கே கிடக்கு ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு சரி இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தது ஆனால் நம்ம என்றைக்கு ஒரு பொருள் வாங்க போய்ட்டு அதை மட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாத்தையுமே பார்ப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு செட் ஆகிற மாதிரி பாக்ஸ் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தார் அவருக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை கடைசியில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத வந்து வீடியோவோட எண்டு போல் காட்டுறேன் ஓவராலாக கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து சூப்பர் மார்க்கெட் கிளம்பிட்டோம் அதுவும் எங்கள் வீடு பக்கத்துலேயே தாங்க சன்ரைஸ் அது உடனே இந்த கடைங்க எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பின்னால் தாங்க இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தான் இருக்கும் அதனால தான் ஹெல்மெட் போடாமல் போகிறோம் இதை தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னாலுமே ஹெல்மெட் போட்டுருவோம் ரெண்டு பேருமே இந்த சூப்பர் மார்க்கெட் போனதுமே நான் லிஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தேங்க பிகாஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளா ரேண்டமாக போனோம் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் தேவையில்லாதது வாங்குவோம் தேவையானதெல்லாம் விட்டுருவோம் பிகாஸ் ரொம்ப பெரிய கடையாக இருக்கும்ல ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும் மறந்து போயிடுவோம் அப்படின்னு எப்போவுமே லிஸ்ட்டு எடுத்துட்டு தான் போவேன் இந்த டைம் வாங்கும்போதுமே லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமே வாங்கியாச்சு லிஸ்ட்டில் இல்லாத ஒன்று கூட வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வரல அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக குட்டி கடைக்கு வந்துட்டோங்க அங்கே போய்ட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் பட் அந்த கடை பயங்கர ரஷ்ஷாக இருந்தனால வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை ஸோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் காட்டுறது டிமார்ட்டில் வாங்கின ஐட்டம்ஸ் என் ஹஸ்பண்ட் அவ்வளோ தேடி தேடி பார்த்துமே அவர் கேட்குற மாதிரியான பாக்ஸ் வந்து அங்கே இல்லை இந்த ஒரு குட்டி பாக்ஸ் தான் இருந்துச்சு சரி நீட்டமாக இருக்கிற அந்த எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் குட்டி குட்டி கேபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தார் அதுக்கப்புறமா அவர் ஆஃபீஸில் வச்சுருக்கிற வாட்டர் பாட்டில் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தார் அங்கே நார்மல் வாட்டர் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் குடிப்பார் அதனால்தான் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய கேச்சர் வாங்கிட்டு கப் சைடு போயிருந்தேன் கப்பு வாங்காமல் எப்படி வருவோம் அப்படின்ட்டு கப் ஏதாவது இருந்தால் வாங்கலாம் இல்லைனா வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்தேன் இந்த கப்பு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு ஸோ அதை வாங்கிட்டு பில்லு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக டூ செவன்ட்டி சிக்ஸ் தான் வந்துச்சு பிகாஸ் இந்த ஃபோர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் நாங்கள் அங்கே வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா அந்த சன்ரைஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினோன்னு காட்டியிருக்கேன் கோல்கேட் டூத் பேஸ்ட்டு ரெண்டும் வாங்கியிருந்தோம் ஸ்டாக் அப் பண்ணுறதுக்காக எப்போவுமே எனக்கு இந்த கோல்கேட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர்லேயே இன்னொரு ஒரு பேஸ்ட் இருக்கும் நேம் மறந்துட்டேன் அந்த மாதிரி இருக்கிற பேஸ்ட் எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தென் இந்த ரெண்டு கார்பேஜ் கவர் மீடியம் சைஸ் வாங்கியிருந்தோம் இதுதான் எங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் நாங்கள் எல்லா வேஸ்ட்டுமே இந்த கார்பேஜ் கவரில் போட்டு தான் டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்புறமா இந்த சாக்கோஸ் மட்டும் தாங்க அன்ஹெல்தி இது வாங்கினது பிகாஸ் சடனை என் ஹஸ்பண்ட் வந்து எதாவது சாப்பிடணும் பசிக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஃப்ரூட் சாப்பிட மூடு இல்லைன்னா அது அடுத்த ஆப்ஷன் ஃபங்க்ஷனே வந்துட்டு சாக்கோஸ் தான் போவார் அதனால் குட்டி பாக்கெட்டை அவருக்கு மட்டும் வாங்கியிருக்கேன் நான் இது சாப்பிட மாட்டேன் தென் ஹேசல்நட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் காஃபி கேரமலுக்கு என்னடா சோதனை வந்துச்சுன்ற மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் கேரமல் ஃப்ளேவர் இல்லைங்க இதுதான் இருந்துச்சு அதனால் இதையே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரைஸ் வெறுமி செல்லி அப்படின்ட்டு அனில் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் எனக்கு சேமியாக நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது எனக்கு அவ்வளோ பிடிக்கவும் செய்யாது பட் லாஸ்ட் டைம் வீட்டுக்கு போனப்போ எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க இப்போ என்னமோ டேஸ்ட் பட்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சதுனால இந்த ரைஸ் வறுமை செலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒன் கேஜி லதா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும் நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் பொன்னி ரைஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரைஸ் தான் எனக்கு எனக்கு வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதனால ஒன் கேஜி இது வாங்கிட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு பெரிய ஷாம்பு வாங்கியிருந்தோம் அப்புறமா இந்த உரல்பி டூத் ப்ரஷு நோஸ் ட்ரிப்பு இதெல்லாம் கூட வாங்கினோம் தென் இன்ஸ்டன்ட் கோனட் மில்க் வாங்கியிருந்தேன் இது நான் எப்போவுமே ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்கிறதா ஒன் டூ இது வந்து ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இருக்கும் ஏன்னா சடனாக என்னால் வந்து தேங்காய் திருக முடியலை இல்லை அதுலேருந்து பால் எடுக்க முடியலை அப்படின்னா இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா இந்த நந்தினி பிராண்டில் இருந்து நெய் வாங்கியிருந்தேன் பிகாஸ் இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்கள் ஊரில் இருந்தால் அந்த பார்வதி விலாஸ் நெய் வாங்கிட்டு வர முடியலைங்க மறந்தே போச்சு சுத்தமாகவே நெய்யும் வீட்டில் இல்லை அதனால் இந்த குட்டி பேக்கெட் வந்துட்டு குட்டி பேக் வந்து நந்தினி கீ வாங்கியிருந்தோம் நம்ம ஊரில் எப்படி அமுல் இருக்குமோ அந்த மாதிரி தான் கர்நாடக கால வந்து நந்தினி தென் நட் வாங்கியிருந்தேன் ஸோ இது எல்லாம் தான் நாங்கள் அந்த கடையில் வாங்கினது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தாங்க ஐட்டம்ஸ் இருக்குது ஆனால் பில்லு பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வந்துடுச்சு எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்னு போனால் இவ்வளோ ப்ரைஸ் வந்துடுங்க பிகாஸ் நம்ம ஷாம்பு கண்டிஷனர் அது இதுன்னு வாங்குவோம் அது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நான் அந்த கொட்டிக்கடையில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த ஒன் வீக்குக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டியிருக்கேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்பிங் அப்படின்னாலே என்னோடய ஃபேவரட்டான மஷ்ரூம் தாங்க ஃபஸ்ட்டு தென் பேபிகான்ன் பேக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் இது எனக்கு அவ்வளோ ஃபேவரட் இல்லைங்க ஆனால் பயங்கர நியூட்ரியன்ஸ்னு சொல்லிட்டு நான் படித்தேன் அதுக்கப்புறமா ரெண்டு முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன் தென் ஒரு பெரிய கொய்யா இப்போல்லாம் அந்த குட்டி கொய்யாவே வரதே கிடையாதுங்க நம்மளோட நாட்டு கொய்யான்னு சொல்லுவோம்ல அதுவே வரதே கிடையாது இந்த தாய்லாந்து கோவா தான் இருக்குது அதனால்தான் இது ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன் தென் ஒரு பைனாப்பிள் வாங்கியிருந்தேன் பைனாப்பிள் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் ஆனால் இது சாப்பிடும்போது எனக்கு பல் பயங்கரமாக கூசுகிற மாதிரி இருக்கும் அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் அப்படி இருக்கு என்னன்னு தெரியல அதுக்கப்புறமா ரெண்டு கியூக்கம்பர் நிறைய டொமேட்டோஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த வாரம் எப்படியாச்சும் கீரை ஆட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக்ஷனில் போய் பார்த்துருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருந்தது பட் என்னென்னு எனக்கு தெரியல இந்த பர்பிள் கீரை வாங்கி சமைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ப்ளஸ் பர்பிள் கலரில் இருக்கிறது எல்லாமே ஹெல்தி அப்படின்னு கூட நான் படிச்சிருக்கேன் அதனால் இது வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் எப்படி சமைக்க போகிறேன்னெலாம் தெரியலைங்க இன்னும் நான் எப்பவும் போல் பருப்பு போட்டு பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா பொரியல் மாதிரி பண்ண வேண்டியதான் கீரை எப்படி பண்ணாலுமே எனக்கு பிடிக்கும் நான் சாப்பிட்ருவேன் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வாங்கியிருந்தேன் கருவேப்பிலை கேட்டேன் பட் அங்கே இல்லை ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த ரெண்டு மட்டும் வாங்கியிருந்தேன் டூ டேஸ்க்கு அப்புறமா போயிட்டு கருவேப்பிலை வாங்குகிற மாதிரி இருக்கும் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு முடிய போகுது ஸோ ஜிஞ்சர் நிறையவே வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா மூணு கேரட்டு ஒரு கோகனட் வாங்கியிருந்தேன் எங்களுக்கு ஒன் வீக்குக்கு இந்த ஒரு தேங்காவே போதுமானதாக இருக்குங்க பிகாஸ் நான் கோகனட் சட்னிக்கு மட்டும்தான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன் அதர்வைஸ் குழம்புலையோ இல்லை வேறு கூட்டு பொரியல் இதில் தேங்காய் சேர்க்க மாட்டேன் அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன் நான் இதாங்க சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் டைம் வாங்குறது பிகாஸ் எப்போவுமே பெரிய வெங்காயம் தான் வாங்குவேன் அது உரிக்கிறதுக்கு வந்து சிரமப்பட்டுட்டு ஆனால் எங்கள் வீட்டில் லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது எங்கள் அத்தை பெரியம்மா எல்லாருமே சொன்னாங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால அது ஒன்று அது ஒரு கட்டு மாதிரி வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கு அப்புறமா ஒரு பெரிய காலிஃப்ளவர் நாலு லெமன் ரெண்டு பீட்ரூட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் எல்லாமே வாங்கியிருந்தேன் தென் இந்த டைம் நிறைய கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன் கத்திரிக்காய் பார்த்ததும் இப்போலாம் என்னென்ன தெரிலங்க ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நிறைய வாங்கி சூப்பராக சமைக்கணும் போல் இருக்குது அதனால நிறைய வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா அசோஷுவல் வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் டீஃபால்ட்டாக வாங்குறது ஸோ வெண்டைக்காய் நிறையா வாங்கியிருந்தேன் இந்த டைம் தாங்க முத தடவையாக நான் அந்த பெரிய வாட்டர்மலன் ஒன்று வாங்கியிருந்தேன் யூஸ்வலாக நான் டார்க் க்ரீன் கலர் வாட்டர்மெலன் மேலே வந்து எல்லோ கலரில் பேட்ச் இருக்கும் அந்த மாதிரி தான் வாங்குவேன் இந்த டைம் அது இல்லை பெருசு பெருசாக ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரியான வாட்டர்மெலன் தான் இருந்துச்சு சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க ஆனால் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சுத் சுத்தமாக இனிப்பே இல்லை அந்த வாட்டர்மெல்லன் சாப்பிட்றதுக்கும் இதில் அதில் கால்வாசி இனிப்பு கூட இதில் இல்லவே இல்லை சாப்பிடும்போது சக்க சக்கையாக ஒரு மாதிரி சுத்தமாகவே பிடிக்கவே இல்லைங்க அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை இனிமேல் இந்த வாட்டர்மெலன் வாங்கவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கோவக்கா வாங்கியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கும் கோவக்கா அவ்வளோ பிடிக்காதுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது லீஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது நான் வந்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லலாம் பட் அவர் சாப்பிடவே மாட்டார் என்றைக்காச்சும் நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக அவர் சாப்பிடுவார் அவ்வளோ தாங்க ஓவராலாக இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நான் இந்த டைம் வாங்கியிருக்கேன் நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கலைன்னு நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் கவுண்ட் வந்துடுச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்போல்லாம் வந்துட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கன்க்ளூராக அதை பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளோ க்ரீனாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓவராலாக இது எல்லாமே சேர்த்து செவன் நைன்ட்டி ஒன் ருபீஸ் வந்தது அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே அது இதுக்கான பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கிராசரி ஷாப்பிங் ஹால் வீடியோ வாட்டை ஈட்டின் நடை வாட்டை குக்கி குக்கின்டை ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் ஸ்கின் கேர் மேக்கப் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி